வணக்கம் நேயர்களே, இன்றைக்கு வந்து இனியவை இன்று ப்ரோக்ராமில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் வந்து டாக்டர் என்ஆர் ஜெயக்குமார், ஹோமியோபதி மருத்துவர். 31 வருஷமாக இந்த ஹோமியோபதி துறையில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன், மதன் ஹோமியோ கிளினிக்னு வச்சுட்டு. இப்போது நமக்கு வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ப்ராப்ளத்தை நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் இப்போ குறிப்பாக நிறைய பேருக்கு வந்து தலை சுற்றுங்கிறது வந்து நிறைய பேர் வந்துகிட்ருக்காங்க. தலை சுற்றுங்கிற வியாதியில் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் எப்போவுமே சொல்கிறது வந்து தலை சுற்று ஒரு வியாதி இல்லாமல் அது ஒரு சிம்டம். தலை சுற்றுறதுனா அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது, அதுதான் வியாதி. அது என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கிடணும். ஒரு உதாரணமாக சொல்லப்போனால், இப்போது தலை சுற்று என்னென்ன கண்டிஷன்லாம் வருங்கிறது, இப்போ பொதுவாக லோ சுகர் இருந்தால் கூட வரும், ஹை சுகர்னாலும் வரும். அதே மாதிரி லோ ப்ரெஷர் இருந்தாலும் வரும், ஹை பிளட் ப்ரெஷர் இருந்தாலும் வரும். அப்புறம் சர்வைக்கல் ஸ்பாண்டலோசிஸ்லேயும் வரும். அப்புறம் பிபி ஹையாகி வர்றது போல் சில நேரங்களில் ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன், ஜாப் ப்ரெஷராக இருக்கலாம், ஃபேமிலி ப்ரெஷராக இருக்கலாம், ஓவர் திங்கிங்காக இருக்கலாம், சில நேரத்துக்கு ஸ்லீப்லெஸ்னஸ் ப்ராப்ளம் இருக்கலாம், அதிலெல்லாம் கூட வரும். இப்படி பல்வேறு காரணங்களாக வரும். அடுத்தது முக்கியமான இன்னொரு காரணம் வந்து பிளட் ஃப்ளோ டு த பிரெயின். அது வந்து இந்த காமன் கரோட்டிட் ஆர்ட்ரி, வெர்டெப்ரல் ஆர்ட்ரியில் வந்து அந்த டாப்ளர் ஸ்டடி பண்ணி பார்த்தா தெரியும். அதில் பெர்சன்டேஜ் ஆஃப் தி பிளாக் அல்லது ஸ்டெனோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜுக்கு மேலே இருந்ததுன்னா நமக்கு பிளட் ஃப்ளோ வந்து பிரெயினுக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும், அப்போ வந்து கிடினஸ் வரும். இப்படி முதல்ல என்னென்ன காரணங்களால் அந்த கிடினஸ் வருது, அதை தலை சுற்று வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா, அதுக்கப்புறம் வந்து அதுக்கு நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்க்கணும். லபார்ட்ரி இன்வெஸ்டிகேஷன், சிடி ஸ்கேன் அண்ட் கலர் டாப்ளர் ஸ்டடி, இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் பண்ணி என்ன காசுங்கிறத கண்டுபிடிக்கிறோம். பிடிச்சி அதுக்கப்புறம் அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட். அப்போ வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது, நான் ஹோமியோபதி மருத்துவராக இருக்கும்போது அதுக்கு வந்து என்னென்ன அறிகுறிகள் இருக்குது, அந்த பேஷண்ட்டுடைய மனநிலை எப்படி இருக்குது, என்ன எக்ஸிஸ்டிங் சிம்டம் இருக்குது, அதெல்லாம் வச்சு தான் நாங்கள் மெடிசன் செலக்ட் பண்ணி கொடுப்போம். வெற்றிகோவுக்கு வந்து அவ்வளோ பிரமாதமாக நம்ம குணப்படுத்த முடியும். ப்ராக்டிஸில் வந்து நம்ம பார்க்குறோம் அவ்வளோ கேசஸ். அதாவது சிலர் சொல்லுவாங்க, சார் படுத்தாலே சுற்றுது அப்படிம்பாங்க, படுத்தாலே விருதுன்னு சுற்றுது அப்படிம்பாங்க. சிலர் வந்து தலையை தூக்கி எழுந்தும்போது சுற்றுது அப்படிம்பாங்க. சிலர் வந்து லெஃப்ட் சைடு திரும்பியே படுக்க முடியல, சிலர் வந்து ரைட் சைடில் திரும்பியே படுக்க முடியல. இப்படி அந்த டேர்னிங் டு ரைட்டு, டேர்னிங் டு லெஃப்ட், அல்ல லையிங் ஆன் ரைட் சைடு, லெஃப்ட் சைடு, இப்படி இதெல்லாம் வந்து அந்த அறிகுறிகள். என்ன அறிகுறிகள் சொல்கிறாங்களோ அதை பார்த்து அதுக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கறது ஹோமியோபதி மருத்துவத்தில் கண்டிப்பாக முடியும். இப்போ இன்னொன்று ஒரு முக்கியமான ஒரு டாபிக் நான் சொல்லணும். இதில் வந்து காதில் சவுண்ட் வந்து டினிட்டஸ்னு சொல்லுவோம், வந்து அப்போ கிளினஸ் வரும். இதுக்கு வந்து மீனியஸ் டிசீஸ்ன்னுட்டு பேர். இந்த மீனியஸ் டிசீஸ்க்கு எந்த இதுலேயும் மருத்துவமே கிடையாது, ஹோமியோபதியில் மட்டும்தான் சிம்டமட்டாலஜிக்கலாக ட்ரீட் பண்ணி அவங்கள வந்து சரி பண்ண முடியும். அதாவது யூக்லிபிரியம் இம்பேலன்ஸ் இன் தி ஏர், அந்த உள்ளுக்குள்ளேயே ஒரு சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும் காதுக்குள்ளே, திடீர்னுட்டு அவங்களுக்கு ஒரு மயக்க மாதிரி வரும். இதை வந்து ஹோமியோபதி மூலமாக தான் சரி பண்ண முடியும். அதுக்கு வந்து மீனியஸ் டிசீஸ் அப்படின்னு பேர். இப்படி அந்த காரணங்களை நம்ம கண்டுபிடிக்கணும். அதேமாதிரி லோ சுகர் இருந்தால் நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணணும், ஹை சுகர் இருந்ததுன்னா எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் கரெக்டாக கைட் பண்ணி அதுக்குள்ள மெடிசின்ஸு, சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட், மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் கொடுத்து அதை சரி பண்ண முடியும். அதனால் வெர்டிகோ அப்படின்ட்டு ஒரு டிசீஸ்ன்ட்டு நினைக்காதீங்க, அது ஒரு சிம்டம்ஸ் தான், தலை சுற்று. சரியா, இந்த ஒவ்வொரு இதுக்கும் நம்ம வந்து டயக்னோஸ்டிக் மெதட் பார்க்கணும். இப்போது லபார்ட்ரி இன்வெஸ்டிகேஷனில் வந்து லோ சுகராக ஹை சுகரானு கண்டுபிடிக்கலாம். இப்போது பிபி பிளட் ப்ரெஷர் பார்க்கும்போது நமக்கு லோ பிபியா ஹை பிபியான்னு தெரிஞ்சிடும். அடுத்தது வந்து எம்ஆர்ஐ பார்த்து சர்வைக்கல் ஸ்பாண்டலோசிஸ் இருக்குதான்னு தெரியும். சர்வைக்கல் ஸ்பாண்டலோசிஸ் இருக்கும்போது நெர்வில் கம்ப்ரெஷன் இருக்கும்போது சிலருக்கு அந்த கிடினஸ் வரும். அதேமாதிரி பொசிஷன் விட்டு பொசிஷன் மாறும்போது அந்த வெர்டிகோ வரும். இதில் ஹோமியோபதியில் வந்து சில அற்புதமான மெடிசின்ஸு, ஃபார் எக்ஸாம்பிள் நக்ஸோமிக்கா, கோனயம், பிரயோனியா, பெல்லடோனா, இந்த மாதிரி நிறைய மெடிசின்ஸ் இருக்குது. கோக்குலஸ் இண்டிகஸ் ரொம்ப அற்புதமான ஒரு மெடிசின். சிலர் வந்து இந்த ட்ராவலில் வந்து போயிட்டு வந்தவுடனே கிடினஸ் வரும்பாங்க, வெட்டிகோ வருது, ட்ராவல் பண்ண முடியல அப்படிம்பாங்க. அதுக்கெல்லாம் கோக்குலஸ் வந்து நம்பர் ஒன் ட்ரக். சிலருக்கு பிரெயின் டியூமர்ஸ் இருக்கும் பேக்ரப்பில், இன்வெஸ்டிகேஷனில் தெரியும் எம்ஆர்ஐலாம் பார்க்கும்போது. அவங்களுக்கெல்லாம் வர்ற அந்த கிடினஸில் வந்து பெலடோனா அண்டு கோனயம் இந்த மாதிரி மெடிசின்ஸ்லாம் தெரியும். பட் எந்த மெடிசனுமே டாக்டருடைய அறிவு அட்வைஸ் வாங்கி
அதுக்கு தகுந்தவாறு நம்ம டாக்டர்கிட்ட தொடர்ந்து முறையாக அணுகி சாப்பிட்டிங்கன்னா இந்த கிடினஸ் வந்து கம்ப்ளீட்டாக குணப்படுத்த முடியும். இதனால் வந்து வெளியில் போகிறதுக்கு பயம், கிடினஸ் உள்ளவங்களுக்கு அடுத்தது டெவலப் ஆகிறது வந்து மென்டல் ஃபேஸில் வந்து ஒரு ஆங்ஸைட்டி மாதிரி டெவலப் ஆகும். அவங்களுக்கு வந்து தே வில் லூஸ் த கான்ஃபிடென்ஸ். நம்ம எப்படிடா தனியாக வெளியில் போக போகிறோம், எப்போவாது கீழே விழுந்துருவோமோ, மயக்கம் வந்துடுமோ, அந்த ஃபீலிங் வந்துடும். அது வந்து மென்டல் ஃப்ளேனில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஆங்ஸைட்டி டெவலப் ஆகிடும். அந்த ஆங்ஸைட்டியும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது ஹோமியோபதி மெடிசின் தான். அதை கொடுத்து நம்ம பண்ணோம். இப்போ சிலருக்கு வந்து திடீர்னு வந்திருக்கும் அக்யூட், சிலருக்கு வந்து நாள்பட்ட கிடினஸ் இருக்கும். அந்த நாள்பட்ட கேஸில் தான் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப நடக்கவே முடியாமல் படுத்தே இருப்பாங்க சிலர். அவங்களுக்கும் வந்து அந்த மனநிலையும் இருக்கிற அறிவியலையும் சேர்த்து வைத்தியம் பண்ணக்கூடியது ஹோமியோபதி துறை தான். அதனால் ஹோமியோபதி டாக்டர்கிட்ட போனீங்கன்னா கரெக்டாக சிம்டம்ஸ் சொல்லுங்கள், அதை வந்து முறையான பீரியடுக்கு ட்ரீட்மெண்ட் எடுங்க, மேனேஜ்மெண்ட் ஆஃப் தி கம்ப்ளைண்ட்ஸ் என்னென்ன செய்யலாம் செய்யக்கூடாது அதை ஃபாலோ பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த வெற்றிகோவிலேருந்து நம்ம விடைபெறலாம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.